முத்துக்காள, எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருந்தா அவளை உனக்கே கட்டி வச்சு உன்னை என் மருமகன் ஆக்கியிருப்பேன். மாப்பிள்ளை எங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் பரிசம் போட பிறந்தவங்க வேணும் விலையும் நினைச்சிருந்தா அவனை கூட்டு வந்து விருந்து வச்சிருப்பியா? ஏங்கா, அன்னைக்கு அவன் புருஷன் கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சோம், இப்ப என்ன செஞ்சிருக்காரு? எங்களுக்கு வேண்டாதான் உங்களுக்கு வேண்டிய போயிட்டானா? இந்த பாருங்கப்பா, ஆத்திரப்படாம நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நீங்க சொல்றதை கேட்டு இதுவரைக்கும் நாங்க அவமானப்பட்டது போதாதா? அந்த பயலுக்கு கம்பு கத்து கொடுத்தது இல்லாம பூஞ்சல கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்ல வச்சதே நீதாயா? எந்த கோயில அடிச்சு நான் சத்தியம் பண்ணுவேன்? ரத்த கொதிக்கிறியா? எங்க குடும்பத்தை கெடுக்கிறது எத்தனை நீ கங்கணம் கட்டிக்கிருந்த? டேய், நீ பேசுறது கடவுளுக்கே பொறுக்காதரா? நீங்க செஞ்சது மட்டும் கடவுளுக்கு பொறுக்குமோ? இந்த பாரு, உங்களுக்கு எங்களுக்குள்ள உறவு என்ன அடாத்து போச்சு. இனிமே செத்தா கூட இந்த வீட்டு வாசப்படியா பிடிக்கவே மாட்டோம். என்னடா அது? ஏய், குடிக்கிறத விட்டுட்டேன்னு சொன்னேன், இப்ப கள்ளச்சாரம் எங்காச்சும் விக்க ஆரம்பிச்சியா? உன்னை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் திருந்துவீங்க. ஐயா, இது இளநீங்க? இது இளநியா? போய் போய் அடிக்கலைங்க. சத்தியமா இது இளநீங்க? வேணா குடிச்சு பாருங்க. இளநீ தானா? கொண்டா குடிங்க. என்ன குடிக்க பெரிய தில்லானா வாங்கின அம்மா சிவாஜி கணேசன் நினைப்பா? வாய ஊதியானா நானும் சொல்லுவா உதற. என்னையா உங்க வாய் நாருதுங்க? நிறைய ஸ்டேஷனுக்கு போலீஸ்காரர் சார், படகலச்சாம் பரம்பரை பட்டைக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஆமா, அது நான் தாங்க. அதுக்கு என்ன? இப்ப அதுக்கு ஒண்ணு இல்லைங்க,
நீங்க பார்த்து மன்னிச்சு விடலாமுங்க, மன்னிக்காமலும் விடலாங்க. தண்டிச்சு ஆகணும். போனா அங்க என்ன முறைக்கிற ஏரியா சைக்கிள்ல முன்னாடிங்களா பின்னாடிங்களா உங்க சௌரியம் எப்படியோ அப்படி செய்யுங்க. அப்படியே செய்யறங்க. ஆமாங்க. பட்டேகர்னா வா உன்ன பட்டேகர். போயா முத்துக்கால, எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருந்தா அவளை உனக்கே கட்டி வச்சு உன்னை என் மருமகன் ஆக்கியிருப்பேன். எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருந்தா அவளை உனக்கே கட்டி வச்சு உன்னை என் மருமகன் ஆக்கியிருப்பேன். இந்த நெஞ்சம் தவிப்பது கொஞ்சமல்ல மயிலே, வெள்ளி மிஞ்சி அணிஞ்சவ கொஞ்சி நடக்கையிலே, அந்த அண்ணன் அடைய நான் என்ன சொல்ல மயிலே. தொங்கும் மணிகட்டும் தேரா, பொங்கும் மணிமுத்து ஆரா, மச்சாம் மனசள்ளி ஜோரா, மின்னல் இடைவெட்டி போரா. கஞ்சி கலையத்த வஞ்சி சுமக்கையிலே, இந்த நெஞ்சம் தவிப்பது கொஞ்சமல்ல மயிலே. பொழுதெல்லாம் கைய கோத்து அன்பு கதை பேசு விஸ்தாரமா, கதையெல்லாம் சொல்ல சொல்ல தக்கபடி கூலி திந்திடணும், அதை நானும் அள்ளி கொடுக்க நேரங்காலம் கூடி வந்திடணும். உலையும் வச்சி இலையும் வச்சி வாயத்தான் கட்டுறியே, போட்டு பருவ பசிய ஊட்டுறே. இந்த கஞ்சி கலையத்த வஞ்சி சுமக்கையிலே, நெஞ்சம் தவித்தத கண்டதின் ஜமையிலே. இரவெல்லாம் சேதி சொல்ல வெண்ணிலவ தூது விட்டிருக்கே, உந்தன் சேதி எல்லாம் அறிஞ்சு நானும் ரொம்ப பாடுபட்டிருக்கே. காத்திருக்க சேதி சொல்ல பேசாத ஆசை மனம், இந்த உலகம்
உலகம் தனியா வேலை வரும். இந்த கஞ்சி கலையத்த வஞ்சி சுமக்கையிலே உந்தன் நெஞ்சம் தவிப்பத கண்டதின்ற மயிலே பொங்கும் மணி கட்டும் பேரு பொங்கும் மணிமுத்து ஆறு பதியம் போட்டாளே பாரு இங்கே வனவிட்டாயாரு கஞ்சி கலையத்த வஞ்சி சுமக்கையிலே இந்த நெஞ்சம் தவிப்பது கொஞ்சமல்ல மயிலே. முதல்ல பணத்தை பிடி. ஏன் அத மறைக்கிற? அது எப்படி நீ எங்கிட்ட கொண்டாந்து பணத்தை கொடுக்கலாம்? நான் உன்னை கேட்டேனா, இன்னும் எங்கிட்டயே கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? உன் கையில கொடுத்து வாங்கினா 6-600 ஆகும் நான் நினைக்கிறேன். அதான் ஆசை ஆசையா கொண்டு வந்து கொடுத்தேன். அதை போய் நீ தப்பா நினைக்கிறிய. அப்படியே ராசா, இது என் புத்திக்கு 8 போயிருச்சுப்பா. வயசாயிடுச்சுல்ல, கொண்ட வா. உனக்கு ஒண்ணு வயசாகல, சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத. அப்பனே முருகா, இந்தப்பா இப்ப பா, இத பொண்ணாக்கி காட்டுறேன். எப்பாடி, நான் ஒண்ணு ஒண்ணு கேப்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன தாடி, நீ சொல்லி எதையாவது நான் தப்பா எடுத்துக்கணும்? ஒண்ணு இல்ல, என்கிட்ட இருக்கிறது 2 சீலை தான், அதுவும் கிழிஞ்சு போச்சு. தச்சு தச்சு கட்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. உன் கையால ஒரு சீலை எடுத்து கொடுக்கறியா? ஆமாப்பா, நீ எடுத்து கொடுக்கற சீலையை கட்டிக்கிட்டு நான் நடக்கிற நடைய பார்த்து அவாவ அசந்து போய் நிக்கணும். என்னடி அப்படி பாக்குறீங்க? என் புள்ள எடுத்து கொடுத்த சீலை, என் புள்ள எடுத்து கொடுத்த சீலைன்னு நான் அவங்க கிட்ட எல்லாம் பெருமையா பேசிக்கணும். கூட பிறந்த பொறுப்புங்கிற நினைப்பு கூட இல்லாம தூக்கி எரிஞ்சு பேசிட்டானுங்க. அவனுங்களுக்கு நாங்க விரோதி ஆயிட்டோம். எங்களால் அப்படி இருக்க முடியலையே. அம்மாடி, உன் சித்தி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. ஒன்னா இருந்த குடும்பம் ரெண்டாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். என் கல்யாணத்துலயாவது நீங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும். நீங்க இல்லாம என் கல்யாணம் நடக்காது. புரிஞ்சல? இந்தம்மா சாப்பிடுமா? அம்மாடி, நீ சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுமா? என்ன வந்து பார்த்த கொண்டேன்னு உன் சித்தப்பனுங்களுக்கு தெரிஞ்சா ஆடிச்சே உன்னை கொண்டுடுவானுங்க. நீ போமா, போயிட்டு வராத. மாத்தாப்பா
அதான் பாரு, என் கையால உனக்கு சேல எடுத்து கொடுக்கணும்னு சொன்னிய, கொண்டு வந்திருக்கு பாரு அத்தா. நான் கொண்டு ஒரு புடவையை கட்டிக்கிட்டு என் மகன் வாங்கி கொடுத்தது, என் மகன் வாங்கி கொடுத்தது பெருமையா ஊர் போற சொல்லுவேன்னு சொன்னியா? உனக்கு கோடி துணியா போடுவ, இந்த அனுமதிக்கு துணையா எப்பவும் இருப்பேன்னு சொன்னி, இப்ப நீ மட்டும்